வணக்கம். நம்ம இன்றைக்கு இலக்கண பகுதி, அதாவது உரை இயல் மூன்றில் இருக்கிற இலக்கண பகுதி தொகா நிலை தொடர். இதுக்கு முன்னாடி இலக்கண பகுதியில் தொகை நிலை தொடர் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி தொகா நிலை தொடர் பார்த்தோம். தொகை நிலை தொடர் வந்து ஆறு வகைப்படும். இது தொகா நிலை தொடர். இது வந்து ஒன்பது வகைப்படும். அதாவது எழுவாய் தொடர், விழி தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைசொல் தொடர், உரிசொல் தொடர், அடுக்கு தொடர் என ஒன்பது வகைப்படும். அதுதான் தொகா நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தான் தொகா நிலை தொடர் எனப்படும். ஒரு தொடர் மொழியில் இரு சொல் இருந்து அவற்றின் இடையில் வந்து ஒரு சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தான் தொகா நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தொடரில் இரு சொற்கள் அமைந்து இடையில் சொல்லோ உருபோ மறையாமல் பொருளை உணர்த்துவது தான் தொகா நிலை தொடர். இது ஒன்பது வகைப்படும். முதல்ல வந்து நம்ம தொகா நிலை தொடர்னா என்னன்னு பார்க்குறோம். அதாவது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். காற்று வீசியது, குயில் கூவியது. இந்த முதல் தொடர் காற்று வீசியது இருக்கு இல்லையா, இதில் காற்று என்னும் எழுவாயும் வீசியது என்னும் பயனலையும் தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாது பொருளை உணர்த்துகிறது. அந்த எழுவாயும் பயனலையும் சேர்ந்து வேறு எந்த சொல்லும் இல்லாமல் பொருளை உணர்த்துவது காற்று வீசியது அப்படின்னு உணர்த்துவது. அதே போன்று இரண்டாவது தொடரில் வந்து எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று குயில் கூவியது என்னும் பொருளை தருகிறது. அதில் வந்து என்னது, அதுலேயும் எழுவாயும் பயன்களை தொடர்ந்து நின்றுதை சொல்லுது. அதாவது குயில் கூவியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த தொகா நிலை தொடர். ஒரு தொடரில் இரு சொற்கள் அமைந்திருக்கும், அந்த இடையில் வந்து சொல்லோ உருபோ மறையாமையே பொருளை உணர்த்துவது தான் தொகா நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்பது வகைகள் படும். முதல் வகது எழுவாய் தொடர். எழுவாய் தொடர்னா என்னென்னா, எழுவாயினை தொடர்ந்து பயனிலையும் வந்துடும். எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். எழுவாயை தொடர்ந்து பயனிலையும் வர்றதுதான் எழுவாய் தொடர். இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இனியன் கவிஞர். இனியன்கிறது பெயர். காவிரி பாய்ந்தது, பாய்ந்தது வினை. பேருந்து வருமா, இது வந்து வினா, கேள்வி கேட்குற மாதிரி. இன்னும் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மலர் விழி படித்தால், மலர் விழி படித்தாள்ங்கிறது ஒரு பெயரை குறிக்குது. அந்த மாதிரி எழுவாயுடன் பெயரும் இருக்கணும், வினையும் இருக்கணும், வினா, இதெல்லாம் பயனிலைகளில் தொடர்ந்து வருவது தான் எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கொண்ட மூன்று தொடர்களும் பெயர் இருக்குது, வினையும் இருக்குது, வினா இருக்குது, இதுதான் எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது வந்து விழித்தொடர். விழித்தொடர்ங்கிறது விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர் ஆகும். வினை முற்று வந்து என்னது நம்ம சொல்லுவாங்க, கண்ணா வா அப்படிம்பாங்க, நண்பா எழுது என்னும் விழிப்பெயர் வந்து, இதில் வந்து நண்பாங்கிற விழிப்பெயர் வந்து என்னும் அப்படிங்கிற பயனிலையை கொண்டு எழுது. நண்பா எழுது அப்படின்னா நண்பா நீ வந்து எழுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த விழிப்பெயர் என்னும் என்னும் பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது கண்ணாவா அப்படின்னு சொல்லலாம். வினை முற்று தொடர் அப்படின்னா வினை முற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினை முற்று தொடர் ஆகும். வினை வந்து முற்று பெறுவது, அதாவது வினை முற்று வந்து முதலில் வந்து பெயர் வந்து பின்னாடி வரும். பாடினால் கண்ணகி, அதாவது அவங்க வந்த செஞ்ச வினை முற்று வந்து முன்னாடி வந்துச்சு. பாடினால் கண்ணகிங்கிறது பின்னாடி, பெயர் வந்து பின்னாடி தொடர்ந்து வருது இல்லையா, அதுதான். அதாவது வினை முற்று முதல்ல வந்துட்டு பெயர் வந்து பின்ன வர்றது தான் வினை முற்று தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எடுத்துக்காட்டு, பாடினால் கண்ணகி. இதில் பாடினாள்ங்கிறத வினை முற்று முதல்ல வந்துருச்சு, பெயர் வந்து பின்னாடி கொண்டு முடிஞ்சிருது. இன்னும் வேறு சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா, கண்டேன் சீதையை, சென்றனர் வீரர், இந்த எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லலாம். பெயரச்ச தொடர் அப்படின்னா முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது தான் பெயரச்ச தொடர் அப்படிம்பாங்க. இந்த வினை வந்து முற்று பெறாமல் பெயர் சொல்ல கொண்டு முடியும். கேட்ட பாடல். இங்கே கேட்ட என்னும் எச்சவினை வந்து பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது. விழுந்த மரம், படித்த பாடம், அதாவது முற்று பெறாத வினையை வந்து பெயரச்ச தொடர் கொண்டு முடிகிறது தான் பெயரச்ச தொடர். கேட்ட பாடல்னா இந்த கேட்டங்கிறது எச்சவினை, அதே மாதிரி விழுந்த மரம் இல்லையா, அப்போ விழுந்த எச்சவினை, படித்த பாடம், படித்த அதில் எச்சவினை, பின்னாடி வந்து பெயரை கொண்டு முடிந்துள்ளது. விழுந்த மரம், படித்த பாடம், கேட்ட பாடல் அப்படிங்கிற பெயரச்ச சொல்லை கொண்டு முடிவது தான் பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வினையச்ச தொடர் அப்படின்னா முற்று பெறாத வினை வந்து வினை சொல்லை கொண்டு முடிவது. அதில் வந்து பெயரச்ச தொடரில் முற்று பெறாத வினை வந்து பெயர் சொல்லை கொண்டு முடிவது, இதில் முற்று பெறாத வினை வந்து வினை சொல்லை கொண்டு முடிவது தான் வினையச்ச தொடர் அப்படிம்பாங்க.
பாடி மகிழ்ந்தனர். பாடி என்னும் எச்சனை வந்து மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிந்துள்ளது. பாடிங்கிற எச்சவினை வந்து மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு, மகிழ்ந்தனர் அது வந்து வினை, அந்த வினையை கொண்டு முடிந்துள்ளதா வினையச்ச தொடர் அப்படிமாங்க. மேலும் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, தேடி பார்த்தேன், உண்டு கழித்தேன், அதாவது எச்சவினையானது வினைமுற்றை கொண்டு முடியும், அதுதான் வினையச்ச தொடர். அடுத்தது வேற்றுமை தொடர், ஆறாவது வந்து வேற்றுமை தொடர். வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். அதாவது வேற்றுமை உறுப்புகள் இருக்கிற முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, இதெல்லாம் என்னது இதில் தொடரில் அமையும், அதுதான் வேற்றுமை தொடர். கட்டுரையை படித்தால், இத்தொடரில் வந்து கட்டுரையை ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு வந்து வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துதும். அன்பால் காட்டினார், ஆள்ங்கிறது என்னது மூன்றாம் தொகாநிலை தொடர் இல்லையா, வேற்றுமை தொகாநிலை தொடர். அறிஞருக்கு பொன்னாடை, அறிஞருக்கு கூங்கிறது வந்து நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். மேலும் எடுத்துக்காட்டு வந்து விழியால் பேசினால், அப்போ ஆள் பாடத்தை படித்தான் ஐ வருது இல்லையா, அதாவது வேற்றுமை உறுப்புகள் வந்து வெளிப்பட்டு வருமாறு தொடர் அமையும், அதுதான் கட்டுரையை படித்தால், விழியால் பேசினால், பாடத்தை படித்தான். இந்த மாதிரி வேற்றுமை தொடர் வந்து உறுப்புகள் வந்து வெளிப்பட தெரிகிறது தான் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இடை சொற்றொடர் அப்படின்னா, இடை சொல்லை தொடர்ந்து வந்து தொடர் அமையும், இடை சொல்லை தொடர்ந்து வந்து தொடர் அமையறதான், அதாவது இடை சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடை சொல் தொடர் ஆகும். இடை சொல் இருக்கணும், அதோட பெயரும் இருக்கணும், வினையும் வந்து தொடராக வரும். மற்றொன்று, மற்ற கூட்டல் ஒன்று, இதில் மற்றங்கிற இடை சொல் வந்து என்னது அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தருகிறது. மற்றொன்று, மற்ற கூட்டல் ஒன்று. உரி சொல் தொடர் அப்படிங்கிறது உரி சொல்லை அடுத்து மற்றொரு சொல் வந்து தொடரும். இடை சொற்றொடரில் வந்து இடை சொல்லை தொடர்ந்து சொல் வந்து தொடர் அமையும், உரி சொற்றொடரில் வந்து உரி சொல்லை அடுத்து மற்றொரு சொல் வந்து தொடர் அமையும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உரி சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரி சொல் தொடர் ஆகும். சால சிறந்தது, சால என்பது வந்து எனது உரி சொல், அதனை தொடர்ந்து சிறந்தது என்று சொல் நின்று மிக சிறந்தது என பொருளை தருகிறது. சால சிறந்தது, சால நன்று. மா மதுரை, கடிமணம், சால நன்று, இதெல்லாம் என்னது உரி சொற்றொடருக்கு, உரி சொல் தொடருக்கு வந்து எடுத்துக்காட்டு. கடைசியாக ஒன்பதாவது வந்து அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே, அடுக்கு தொடர்னா தொடர்ந்து வர்றது, ஒரு சொல் வந்து இரண்டு மூன்று முறை அடுக்கி அடுக்கி தொடர்வது தான் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. வருக வருக, ஒரே சொல் வந்து உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது தான் என்னது அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சொல் பல முறை அடுக்கி வந்து தொடர் அமைகிறது தான் அடுக்கு தொடர். எடுத்துக்காட்டு வருக வருக, வா வா, வாழ்க வாழ்க, நன்று நன்று, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் அப்படின்னா என்னென்னா, ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தான் தொகாநிலை தொடர் அப்படிம்பாங்க. அந்த தொகாநிலை தொடர் வந்து ஒன்பது வகைப்படும். எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடை சொல் தொடர், உரி சொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், தெரியுமானவருக்கு கொடுத்துருக்காங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். இந்த காலத்தில் பயன்படுத்துகிறோம் நம்ம பெருமளவில், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் வச்சு பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படி சொல்லுவாங்க. வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின. எடுத்துக்காட்டு கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி. இதுதான் தொகாநிலை தொடர் அப்படின்னா என்னங்கிறத நம்ம இந்த இலக்கண பகுதியில் படித்தோம். நீங்கள் திருப்பி இந்த பாடத்தை படித்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சதாவது தொகைநிலை தொடருக்கும் தொகாநிலை தொடருக்கும் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாவே வித்தியாசம் தெரிஞ்சுது. இங்கே பாருங்கள், கற்பவை கற்றப்பின் சொல்லி, அதாவது நம்ம படித்த செய்தித்தாளர்ந்து என்ன தொகாநிலை தொடரில் நம்மளால் தொகுத்து வழங்க முடியுமோ அதை எழுத சொல்கிறாங்க. கீழ்காணும் பத்தியில் உள்ள தொடராகவே வகைகளை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனது மாடியில் இருந்து இறங்கினார் முகமது, அவர் முகமது மாடியிலிருந்து இறங்கினார் முகமது, அவர் பாடகர், அவர் பாடகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்மளை வந்து எழுத சொல்கிறாங்க, இலக்கண பகுதியை வந்து எழுத சொல்கிறாங்க. அவர் பாடகர், பாடல்களை பாடுவதும் அவருக்கு பொழுதுபோக்கு, அவரது அறையில் கேட்ட பாடல்களை
பாடல்களை அவருக்கு பொழுதுபோக்கு. அறையில் கேட்ட பாடல்களையும் பாடல்களையும் கொண்ட குறுந்தகடை அடுக்கு அடுக்காக வைத்திருப்பார். இதில் இருக்க தொடரை வந்து வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. அதாவது தொகாநிலை தொடரில் என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து வரிசைப்படுத்தி எழுதுங்க அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இறங்கினார் முகமது அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சிவப்பு கலரில் இருக்கு இல்லையா, இறங்கினார் முகமது, அது வந்து வினை முற்று தொடர், வினை முற்று பெற்றிருக்கு. அவர் பாடகர் வந்து எழுவாய் தொடர், பாடுவதும் கேட்பதும் அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிற இடைச்சொல் தொடர். கேட்ட பாடல் அப்படிங்கிறது என்னது, பெயரெச்ச தொடர். கேட்காத பாடல்கள் வந்து எதிர்மறை பெயரெச்ச தொடர். அடுக்கு அடுக்காகங்கிறது அடுக்கு தொடர், அது உங்களுக்கு தெரியும். பாடல்களை பாடுவதும் இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அவருக்கு பொழுதுபோக்கு வந்து அவருக்கு கூவுறது இல்லையா, அது நான்காம் வேற்றுமை தொடர். மேலே வந்து பார்த்திங்கன்னா பாடல்களை பாடுவதும் ஐ வருது இல்லையா, அது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்தது மூன்றாவது, வண்ண சொற்களின் தொடர் வகைகளை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பழக பழக பாலும் புளிக்கும், வடித்த கஞ்சியில் சீலையை அலாசினேன். சீலை சாரி சொல்லுவாங்களே, அது சீலையை அலாசினேன். வந்தார் அண்ணன், அரிய கவிதைகளின் தொகுப்பு இது. மேடையில் நன்றாக பேசினான். பழக பழகங்கிறது அடுக்கு தொடர். வடித்த கஞ்சிங்கிறது பெயரச்சம், வடித்த கஞ்சி பெயரச்ச தொடர். நன்றாக பேசினான் வினையச்சம், அதாவது அந்த வினை முடிஞ்சிருக்கு. வந்தார் அண்ணன் வினை முற்று. கவிதைகளின் தொகுப்பு, கவிதைகளின் இன் இருக்கு இல்லையா, ஐந்தாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இங்கே திறன் அறிவோம்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்வருமற்றும் முறையான தொடர். தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடமுண்டு. தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடமுண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடமுண்டு. தமிழர் வாழை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடமுண்டு. இதில் கரெக்டான சொல் எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈதா, அதாவது தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கினே தனித்த இடமுண்டு இல்லையா, நம்மளுடைய வாழை இலைக்கினே சிறப்பு ஒரு இடம் உண்டு. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி, இந்த என்னும் அடியில் பாக்கம்ங்கிறது எதை குறிக்கிறது, சிற்றூர். பாக்கம்னா என்ன, சிற்றூர். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்தி காரணமாக அமைவது என்னது, வேற்றுமை உருபு. அறிஞருக்கு நூல் கு, அறிஞரது நூல், இது வந்து என்னது, என்ன சொற்றொடர்னா வேற்றுமை உருபு. காசி காண்டம் என்பது எனது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல், அதுதான் காசி காண்டம். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாளை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை வந்து என்னது, இன்மையிலும் விருந்து, அதாவது விருந்தினர் வந்து அவங்கள வந்து உபசரிக்கைக்கு பொருள் தேவைப்பட்டதுனால தன்னோட என்னது வாழெல்லாம், கருங்கோட்டு வாழையெல்லாம் பணையம் வச்சு அதை வச்சு என்ன பண்ணிக்காங்க, விருந்தளித்தாங்கன்னு சொல்லிட்டு புறநானூரில் சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்மையிலும் விருந்து, அவனுக்கு வந்து என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் இன்மையிலும் விருந்தளிச்சிருக்கிறான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த பகுதியில். இங்கே பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மொழியை ஆர்வம் படித்து சர்க்கரை பொங்கல் பற்றி கொடுத்துருக்காங்க, ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க, அதை வந்து மொழி எழுதணும். அடுத்தது மொழிபெயர்க்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம தமிழில் மாற்றி எழுதணும். பழமொழிகளை நிறைவு செய்க. உப்பில்லா பண்டம் குப்பையிலே, இந்த பழமொழியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். உப்பில்லா பண்டம் குப்பையிலே, சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா நம்மளால் சாப்பிடவே முடியாது இல்லையா, அதான் உப்பில்லா பண்டம் குப்பையிலே. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், அதாவது ஒரு பானையில் இருக்க சோறு வந்து அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஒரு சோறு நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்தாவே தெரிஞ்சிடலாம். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, அதாவது நமக்கு உதவி செய்தவங்களை எப்போவுமே கடைசி வரைக்கும் நம்ம நினச்சி பார்க்கணும், அதுதான் உப்பிட்டவரை உள்ளவரை நினை அப்படின்னு, உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்கிறாங்க. விருந்தும் மருந்தும் மூன்று நாள், யாரோ சொல்லுவாங்க எங்கேயாவது போனால் விருந்து மருந்து மூணு நாள் தான். என்ன தான் நம்ம வந்து அவங்களோட பழகி இருந்தாலும் அவங்க ஒருத்தர் வீட்டுக்கு போனால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது, அவ்வளோதான் நமக்கு மரியாதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் விருந்தும் மருந்தும் மூன்று நாள். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, அதாவது அமிர்தமாக இருந்தாலும் அளவாக தான் நம்ம சாப்பிடணும், அதுக்கு மேலே சாப்பிட்டா அது வந்து என்ன ஆயிரும், நம்ம உடம்புக்கு அது வந்து நஞ்சாக மாறிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே பழைய சோறு அப்படிங்கிற ஒரு பத்தியை கொடுத்து இந்த கதையை வந்து சுருக்கி எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா
இங்கே கதையாக்கு, கடிதம் எழுது, அதாவது உணவு விடுதி ஒன்று வழங்கப்பட்ட உணவு வந்து தரமற்றதாக இருக்கவாகவும் விடை வந்து கூடுதலாக இருக்கிறதுனால அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உரிய சான்றுகளோட உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு ஒரு கடிதம் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கடிதம் அப்படின்னா உணவு ஆணையர், உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு தான் நம்ம கடிதம் எழுதணும் இல்லையா. கடிதம் எழுதுறது எப்படின்னா அனுப்புனர் பெறுநர் போட்டு அனுப்புகிற நம்மளோட இது போடணும். பெறுநர் வந்து என்னது உணவு பாதுகாப்பு ஆணையர், உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்தல் ஆணையம் இந்த மாதிரி எழுதணும். மதிப்பிற்குரிய ஐயா பொருள் போட்டு அதாவது இந்த விடுதியில் வந்து உணவு வந்து தரமற்றமாகவும் விலை கூடுதலாக இருக்குன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறோம். இதுதான் கடிதம் எழுதுறதுக்கான புரிதல். நன்றி அதான் எழுதி முடிச்சு கீழே வந்து நன்றின்னு கொடுக்கணும். அடுத்தது யார் எழுதியிருக்கீங்க இப்படிக்கு தங்கள் உண்மையில் உரைமையில் முகவரியில் பெறுநர் அந்த உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு தான் நம்ம அனுப்பணும். விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி அந்த எழுத்துக்களை மட்டும் இணைத்து ஒளிந்து நூலின் பெயரை கண்டுபிடிக்க. இங்கே வந்து விருபட்ட எழுத்து கொடுத்துருக்காங்க, அதாவது பறவிடம் இருப்பது இறகு, சிவப்பு நிறத்தில் இருக்கும் குருதி அதாவது ரத்தம் இருக்கு இல்லையா, மன்னரிடம் இருப்பது வால், தங்கைக்கு மூத்தவள் அக்கா, அறிவின் மறுபெயர் மதி, நீரில் செல்வது படகு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது சிலை சீலை. சிலை அப்படின்னா என்ன, சீலை அப்படின்னா என்ன, சிலை வந்து அதாவது சிலையை மறைக்கிறதுக்கு திரை சீலையை மறைச்சிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தொடு தோடுனா என் காதை தொடுகின்ற தோடு தங்கத்தால், தொடுங்கிறது நம்ம தொட்டு பார்க்குறோம், தோடுங்கிறது காலது நம்ம காதில் போடக்கூடிய கம்மல். மடு மாடுனா ஆற்றங்கரை மடுவில் மாடு தண்ணீர் குடித்தது, மலை மாலைனா மலை மீது கோயிலில் மாலையில் விளக்கு எரியும், வலி வாளினா வலியால் மலை நின்றதால் வாளியை கொண்டு தண்ணீரை வெளியேற்றினேன், விடு வீடுனா நம் விடுகின்ற ஒவ்வொரு பட்டம், நாம் விடுகின்ற ஒவ்வொரு பட்டமும் வீடுகள் மீது விழுகிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இரு சொல்லுருக்கும் ஒரே தொடராக அமைத்து எழுதணும். அகராதியில் கண்டு பொருள் எழுதுக. ஊன் அப்படின்னா என்னது, உணவு. ஊன் அப்படின்னா அதாவது மூணு சுழி ஊன், மூணு சுழியின் வந்தால் அது வந்து உணவு சாப்பாடு சோறு. ரெண்டு சுழியின் ஊன்னா இறைச்சி. திணைனா ஒழுக்கம். ரெண்டு சுழி நெய் பார்த்தீங்கன்னா அது சிறு தானியம் திணை. அன்னம் மூணு சுழி இன், அன்னம் வந்தால் அது மேல்வாய். இரண்டு சுழி இன் நாயும் வந்தால் அன்னம் வந்தால் உணவு. வெள்ளம் சின்ன இல் வந்து வெள்ளம் வந்தால் இனிப்பு. அடுத்தது வெள்ளம்னா மலை வெள்ளம் அந்த மாதிரி. இங்கே ஒரு காட்சியை கொடுத்து அதை ஒரு கவிதை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு நாய் இருக்குது. அந்த பொண்ணு தனக்கு கூடிய சாப்பாடை வந்து அந்த நாய்க்குட்டி குடிக்குது, அதை வச்சு ஒரு கவிதை எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது செயல் திட்டம், அதாவது உணவு விருந்து சார்ந்த பழமொழிகளையும் விழிப்புணர்வு தொடர்களையும் திரட்டி அதாவது என்னெல்லாம் படித்தோமோ அதை பற்றி ஒரு பழமொழியோ விழிப்புணர்வு தொடரையோ அகரவரிசைப்படுத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலை சொல் அறிவம் சொல்லிட்டு வட்டார இலக்கியம், நாட்டுப்புற இலக்கியம், நவீன இலக்கியம் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பயிற்சி பகுதிகள், அதாவது இலக்கண பயிற்சி பகுதிகள். இத்துடன் இந்த தொகாநிலை தொடர் பகுதி முடிந்தது. நன்றி.